శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివర్షభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవరకం వణకం. చంద్ర పదివుల దీక్ష అన్వయ క్రియావుల పత్ క్రియావ పత్తి పాత్రందో ఇందు తోడం పాకలా. పదినొన్నావది క్రియా விரத அவதரண கிரியா. அப்படின்னா அவதரணம்னா இறங்குறது, இந்த விரதத்தை ஏற்றுக்கிறதுலேருந்து இறங்குறது. அப்படின்னா அந்த விரதத்தை முடிக்கிறது. இவங்க படிக்கிறதுக்கு போய் பிரம்மச்சரிய விரதம்லாம் எடுத்துக்கிட்டு இந்த அத்தியாயம் பண்ணுறாங்க இல்லையா, எல்லா ஆகமங்கள்லாம் அத்தியாயனம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விரதத்தை முடிக்க போகிறாங்க. அதுதான் விரத அவதரண கிரியா. இவங்க எல்லா கல்வியும் மொத்தமாக வித்யாவை கற்று முடிச்சுக்கிட்ட பிறகு அந்த சாவகர் வந்து குரு கிட்ட போயிட்டு விதிப்படி முதல்ல அந்த படிப்புக்காக எல்லாத்தையும் அணிகலன்கள்லாம் கட்டிட்டு பிரம்மச்சரியம் பண்ணின்னு வராங்க இல்லையா. இப்போ போய் அந்த அணிகலன்கள்லாம் முதல்ல ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த விரத அவதரணம் அப்படின்ற கிரியா நடக்குது. எப்போ இவங்க படிப்பு முடிச்சிட்டாங்களோ அப்போ அவங்க அந்த விரதம் படித்து முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதமாக இருக்கிறாங்க, பூஷணங்கள் அணிகலன்கள்லாம் அணியாமல் இருக்கிறாங்க, வெள்ளை ஆடை உடுத்தின்னு இருக்கிறாங்க, வேறு கலர் துணி எல்லாம் போடுறதில்ல, அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அணிகலன்கள்லாம் அணிகிறாங்க. இது குரு கிட்டே போயிட்டு அவர் சொல்கிற அவர்கிட்ட போயிட்டு அதுவும் விதிப்படி அந்த விரதத்தை அவதரணம் பண்ணிவிட்டு அவங்க விரதத்தை அவதரணன்ற கிரியா பண்ணிக்கிறாங்க. அதில் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பன்னெண்டாவது கிரியா விவாக கிரியான்றாங்க. விவாக கிரியா இந்த மாதிரி தான் வந்து எல்லா சாஸ்திரத்தெல்லாம் ஆகமத்தெல்லாம் படித்து கற்று தேர்ந்துட்டு வராங்க இல்லையா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவிக்கும் அந்த மாதிரி உத்தமமான விரதங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லி அவங்களையும் யோக்கியமான சிராவைய செய்கிறாங்க. அவங்க பழக்கம் பண்ணி தான் கற்றுக்கிட்டதெல்லாம் சொல்லி உத்தமமான விரதங்கள்லாம் சொல்லி அவங்க மனைவியையும் அந்த மாதிரி உத்தம சிராவைய மாற்றுறாங்க. இந்த இப்போ வந்து இவங்களுக்கு விவாக கிரியான்ற கிரியா நடக்குது. அதாவது தன்னோட மனைவியை பண்படுத்துகிறாங்க. அந்த சம்ஸ்காரத்தில் நல்லா உத்தமமாக ஆக்குறாங்க, தூய்மைப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி பண்ணுற பவியருக்கும் அந்த பெண்ணிற்கும் விவாக சம்ஸ்காரம் அப்படின்றது ஒன்று நடக்குது. அதுதான் இந்த இதில் வந்து இந்த சம்ஸ்காரம் நடக்கும்போது சித்த பகவானுக்கு முதல்ல சொல்லுவோம் இல்லையா, எல்லா கிரியாவும் போதும் சித்த பகவானுக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லா சமஸ்த விதிகளையும் கடைபிடித்து பூஜை செய்யணும். இது வந்து பன்னெண்டாவது கிரியாவான விவாக கிரியா. அதாவது தன்னோட மனைவியோட வாழறவர் பிரம்மச்சரிய விரதம் எடுத்து இந்த சாவக விரதம் எடுத்து இந்த ஆகமெல்லாம் படித்து முடித்த பிறகு அந்த விரதத்தை விட்டுட்டு திருப்பி வராரு மனைவி கிட்ட வந்து அவங்களையும் அந்த யோக்கியமான சிராவகியை மாற்றுறாரு. அந்த மாதிரி மாற்றுற பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் விவாக சம்ஸ்காரம் அப்படின்ற ஒரு முறை நடக்குது. இதுக்கு சித்த பகவான் பூஜையெல்லாம் பண்ணி சமஸ்த விதிமுறைகளையும் கடைபிடித்து இந்த கிரியாவை செய்கிறாங்க. இது பன்னெண்டாவது கிரியா விவாக கிரியா. இது மாதிரி இந்த இந்து தர்மத்தில் கூட வானப்பிரஸ்தம் அப்படின்றது போவாங்க. ஒவ்வொரு 12 வருஷமாக பிரிச்சுக்குவாங்க, பிரித்து சொல்லுவாங்க. அதை குழந்தை பருவம் 12 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த வாலிப பருவம் 24 வயசு வரைக்கும். அப்போ தான் அவங்க அந்த பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கிட்டு படிப்பாங்க. 24 வயசுக்கு அப்புறம் படிப்பு முடிச்சுட்டு வரும்போது
திருப்பி 36 வயசு வரைக்கும் அவங்க விவாகம் பண்ணி குடும்பம் பண்ணுவாங்க. 36 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும் அவங்க குழந்தைங்களை வளர்க்குறது அந்த மாதிரி இல்லற கடமையெல்லாம் முடிப்பாங்க. 48 வயசுக்கு வானப்பிரஸ்தம் போயிடுவாங்க. ரெண்டு பேருமே போவாங்க, தனித்தனியாக தியானம் தவமெல்லாம் செஞ்சுட்டு 60 வயசில் திருப்பி வந்து அப்போ வந்து திருப்பி ஒரு விவாகம் பண்ணிப்பாங்க. அதுதான் 60வது சஷ்டியத்தை பூர்த்தின்னு பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த எல்லர தன்மையான அந்த வாழ்க்கை இருக்காது. ரெண்டு பேருமா சேர்ந்து ஆன்மீகத்தில் போகிற மாதிரி அந்த அந்த வானப்பிரஸ்தம் இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அந்த தர்மங்களில். இங்கே நமதில் இந்த ஸ்ராவக தீட்சை எடுத்தவர் ஆகமெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்து மனைவிக்கும் இதை மாதிரி சொல்லி அவங்களையும் உத்தமமாக ஆக்கின பிறகு இந்த விவாக சம்ஸ்காரம்ன்றது நடக்குது அப்படின்னு வருது. இது இது கொஞ்சம் ஏறக்குறைய நம்ம நம்மளை பார்த்து இந்த மாதிரி விதிமுறைகளை கடைபிடிச்சிருக்கலாம் அவங்களும். அடுத்தது 3வது கிரியா வர்ணலா 13வது கிரியா வர்ணலாபக்கிரியா. வர்ணலாபக்கிரியானா இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க இல்லையா, படித்து முடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விவாக சம்ஸ்காரம்லாம் முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே யாருக்கு வர்ணலாபக்கிரியா முடிஞ்சு தன்னோட வாழ்நாள் முழுதும் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மற்ற ஸ்ராவகர்கள்கிட்ட சம்பந்தம் ஏற்படுத்திக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அந்த பவ்ய புருஷருக்கு வர்ணலாபம்ன்ற கிரியா நடக்குது. அதாவது இந்த கிரியாவை செய்யணும்னா இந்த பவ்யர் வந்து 4 பெரிய பெரிய ஸ்ராவகர்களை இந்த வர்ணலாப கிரியாலாம் முடிச்சுட்டு ஸ்ராவகர்களாக ரொம்ப காலமாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெரிய பெரிய ஸ்ராவகர்களை மரியாதையோட பண்போடு அன்போடு உற்சாகத்தோடு நல்லா கௌரவப்படுத்தி அழைச்சிக்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னை உங்களுக்கு சமமாக செஞ்சு என்னை அனுகிரகிக்கணும், என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஸ்ராவகர்கள்லாம் நல்ல முதிர்ந்தவங்களா அந்த கிரியாலாம் வர்ணலாப கிரியாலாம் முடிச்சுட்டு நல்ல வாழ்நாள் முழுதும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த 4-5 ஸ்ராவகர்களை பெரிய ஸ்ராவகர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்னையும் உங்களுக்கு சமமாக செஞ்சு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சம்சாரத்தை கடக்கிற தேவ பிராமணர்கள், நீங்கள் இந்த சம்சாரத்தில் மதிக்கத்தக்கவர்கள் நீங்கள், நானும் உங்களை மாதிரி ஸ்ராவக தீட்சை எடுத்து ஸ்ராவகனா விரதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், நானும் கிரகஸ்தர்களோட சம்பூர்ண தர்மங்களையும் கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரேன், தானம் முதலியவற்றையும் செய்கிறேன், குருக்களுக்கு பூஜையும் செய்கிறேன், குருக்களோட அனுகிரகத்திற்படி யோனிகள் இல்லாமல் பிறக்கும் ஜென்மத்தை ஏற்றுக்கொண்டுள்ளேன். இந்த 2வது யஜ்னோபவீத்தம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது இதை மாதிரி புண்ணியத்தன்மை வர்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி த்விஜக அப்படின்றாங்க, த்விஜக அப்படின்னா த்விஜன்மம், 2வது ஜென்மம். எப்போ தாய் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது முதல் ஜென்மம், அதுக்கப்புறம் யஜ்னோபவீத்தத்தை போட்டுக்கிட்டு அவங்க உபதேசம் அடையிறாங்க இல்லையா, அந்த இது வந்து 2வது ஜென்மமாக கருதப்படுது. அதுக்கு வந்து ஒரு தாய் வழியாக வர ஜென்மம் இல்லை இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஜென்மத்தை நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். மேலும் நீண்ட காலமாக கடைபிடிச்சிக்கிட்டு வந்த என்னோடய மித்யா தர்மத்தை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் நினச்சி கூட பார்க்காத விதத்தில் சமய சாரித்திரத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், நல்லொழுக்கத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், விரதங்களை சித்தி பண்ணுறதுக்காக இந்த சமயத்தில் யஜ்னோபவீதத்தையும் அணிஞ்சிருக்கிறேன், மற்றும் ஸ்ராவகாச்சாரத்தின் பிரரூபத்தை விளக்கும் சுதத்தை நன்கு அத்தியனம் செய்து வித்வானாகி இருக்கிறேன். அந்த ஸ்ராவகாச்சாரத்தோட பிரரூபம்னா ரூபம் பிரரூபம், அதனோட ரூபத்தை
ரொம்ப சிறப்பான ரூபத்தை தெரிஞ்சுக்கிறது விளக்கிற சுத்தம் எது உபாசக அத்தியாயனம் அங்கம் இருக்கு இல்லையா, ஏழாவது அங்கம். அதை நல்லா அத்தியாயனம் பண்ணி நான் வித்வான் ஆகியிருக்கிறேன். விரத அவதரண கிரியாவுக்கு பின்னாடி என்னோட ஆபூஷணங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னோட பத்னிக்கும் நல்லா பண்படுத்துதல் செஞ்சு ரெண்டாவது முறையாக விவாக சம்ஸ்காரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வருடத்தில் நான் விரதங்களை ஏற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கும் அதனால் வர்ண லாபத்தை அடையிறது தான் உச்சிதமானது. அடுத்த கட்டம் எனக்கும் வர்ண லாபத்தை அடையிறது தான். மேலும் அதுவும் சதர்மி புருஷர்களான தங்கள் ஆணைப்படி சகஜமாக கிடைச்சா எனக்கு நல்லது அப்படின்னு அந்த சிராவகர்கள்கிட்ட இவர் இப்படி சொல்கிறார். என்னென்ன சொல்கிறார் பாருங்க. அவர் நானும் சம்சாரத்தை கடக்கிறதுக்காக சிராவக தீட்சை எடுத்திருக்கிறேன், சிராவக விரதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், கிரகஸ்தர்களோட சம்பூர்ண தர்மங்களை கடைபிடிச்சிக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் தானம் தர்மம் இந்த இதை அவங்களுக்குரிய ஆறு கடமைகளையும் தானம் முதலாகிய ஆறு கடமைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், குருக்களுக்கு பூஜையும் செய்கிறேன், அதே மாதிரி குருக்களோட அனுகிரகப்படி நான் யோனிகள் இல்லாமல் பிறக்கிற இந்த இரண்டாவது ஜென்மத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன், த்விஜ ஜென்மத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். மேலும் ரெண்டாவது நீண்ட காலமாக கடைபிடிச்சிட்டு வந்த மித்யா தர்மத்தை நான் விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே நினச்சி கூட பார்க்காத அளவு நல்லொழுக்கத்தை கடைபிடிச்சிக்கிட்டு வரேன், சமயச் சாரித்திரத்தை கடைபிடிச்சிக்கிட்டு வரேன், விரதங்களோட சித்திக்காக இந்த சமயத்தில் யஜ்னோபவீதத்தை அணிஞ்சிருக்கிறேன், பூணூலில் போட்டிருக்கேன், மற்றும் இந்த சிராவகாச்சாரத்தை சிறப்பான ரூபத்தை விளக்கிற ஸ்ருதத்தை அதாவது இந்த ஏழாவது அங்கமான உபாசகாய அத்தியாயனத்தை நல்லா படித்து அதில் தேடி இருக்கிறேன். விரத அவதரண கிரியையும் பண்ணி என்னோட ஆபூஷணங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். என்னோட பத்னியையும் நான் அது மாதிரி பண்படுத்தி இருக்கிறேன். அதனால் ரெண்டாவது தடவையாக விவாக சம்ஸ்காரத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விரதத்தில் இந்த மாதிரி விரதங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அடுத்தபடியாக வர்ண லாபத்தை அடையிறது தான் மிகவும் உச்சிதமானது. அதுக்கு சதர்மி புருஷர்களான தங்களோட ஆணைப்படி அது சகஜமாக கிடைச்சா நல்லது. இந்த விதமாக அவர் கூறுற அந்த கூட்டிகிட்டு வந்த சிராவகர் அந்த பெரிய பெரிய சிராவகர்களை கூட்டி மரியாதையோடு கூட்டின்னு வந்து வீட்டில் அழைச்சிட்டு வந்து சொல்கிறாரு இல்லையா, அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போது அந்த சிராவகர்கள் என்ன சொல்கிறாங்களாம், நல்லது நல்லது அப்படியே நடக்கட்டும், உன்னால் கூறப்பட்ட எல்லாமே புகழப்பட வேண்டியவை தான், நீ என்னென்ன செய்கிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே புகழப்பட வேண்டியவை தான், உனக்கு சமமான மற்றொரு த்விஜக யார் இருக்காங்க, மற்றொரு ரெண்டாவது ஜென்மம் எடுத்த பிராமணர்கள் யார் இருக்கிறாங்க, பிராமணர்கள் அந்தணர்கள்னா உத்தமமான சம்ஸ்காரத்தை கடைபிடிக்கிறவங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி இப்போ வேறு யார் இருக்கிறாங்க, அதனால் அப்படிப்பட்ட புருஷர்களை சந்திக்காவிடில் உனக்கு சமமான வாழ்க்கையை வாழும் மித்யா திருஷ்டிகளோட சம்பந்தம் செய்ய வேண்டி வரும். நீ இந்த மாதிரி உத்தமமான புருஷனாக இருக்கிற உன்னை நாங்கள் சந்தித்து எங்களுக்கு சமமாக ஏற்றுக்கலைன்னா இந்த வாழ்க்கைக்கு சமமாக வாழ்கிற மித்யா திருஷ்டிங்களோட தான் சம்பந்தம் ஏற்பட்டுடும் அந்த மாதிரி சொல்லி அந்த சிராவகர்கள் வந்து இவரை ஆசுவாசப்படுத்துகிறாங்களாம், தேத்துறாங்க. அதாவது எங்கே அவங்க நம்மளை தனக்கு சமமாக பண்ண மாட்டாங்களோன்னு அவருக்கு ஒரு தவிப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தேத்தி விடுறாங்களாம், ஆசுவாசப்படுத்துகிறாங்களாம். நீ உன்ன மாதிரி உத்தமமான த்விஜக யார் இருக்கிறாங்க, உன்னை நாங்கள் எங்களுக்கு சமமாக ஏற்றுக்கலன்னா வேறு யாரையாவது மித்யா திருஷ்டிங்களை தான் அது மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி வரும், அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு ஆசுவாசப்படுத்திட்டு அது அவரையும் வர்ண லாபம் அப்படிங்கிறது செய்கிறாங்க. அதை விதிபூர்வகமாக அந்த வர்ண லாபன்ற கிரியாவை செய்கிறாங்க. அந்த எல்லா சிராவகர்களுக்கும் சமமாக ஆகிற நிலையை அவரும் அடைகிறார். இப்போது இவர் இதுக்கு ஏற்கனவே வர்ண லாபம்லாம் கிரியா அடைஞ்ச மற்ற சிராவகர்களுக்கு சமமான நிலையை இவர் அடைஞ்சிடுறார். இது 13வது கிரியாவான வர்ண லாபம். 14வது கிரியா குலச்சரியா. குலச்சரியானா வர்ணலாப கிரியாவை பற்றி சொல்லிட்டோம், இப்போ சொல்ல போகிறது குலச்சரியா. அது ஆரிய புருஷர்களுக்கு அப்படின்னா உத்தமான புருஷர்கள் செய்ய தகுந்த தேவ பூஜா முதலிய ஆறு காரியங்களில் பூர்ணமாக தொடர்ந்த முன்னேற்றம்
ஏற்படுற மாதிரி அதில் ஈடுபட்டு முயற்சி செய்கிறது குலச்சரியா அப்படின்னு சொல்லப்படுது. இது 14 கிரியா. அதாவது கிரகஸ்தர்களுக்கு 6 கர்மாக்கள் இருக்குது இல்லையா, பூஜை, குருபாஸ்தி, சுவாத்தியாயம், சாமாயிகம், தானம், தபம், இந்த மாதிரி 6 கடமைகள் இருக்குது இல்லையா. அந்த கடமைகளை தொடர்ந்து அதில் ஈடுபட்டு அதில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு முயற்சி செய்கிறது குலச்சரியன்ற 14 கிரியா. அதுக்கடுத்தது கிரகீஷிதா கிரியா. கிரகீஷிதா அதாவது ஏற்றுக்கொள்ளுதல், இந்த கிரகணம் பண்ணுறது அந்த மாதிரி கிரியா. அது என்ன கிரியானா, இந்த மாதிரி சாரித்திரங்களில் விசுத்தி அடைந்த சிராவகர் வந்து அடுத்தது கிரகீஷிதா கிரியாவை அடையிறாராம். அவர் சமயக் சாரித்திரத்தோட நன்கு அத்தியயன ரூப செல்வத்தோட மற்ற புருஷர்களுக்கும் உபகாரம் செய்யறதுல சாமர்த்தியமாக இருக்கிறாங்க. பிராயஷ்சித்தம் செய்வதற்கான விதிகளை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸ்ருதி ஸ்மிருதி மற்றும் புராணங்களை அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பவ்ய கிரகஸ்தாச்சாரியர்கள் பதவி அடைஞ்சு அவங்க கிரகீஷிதா கிரியாவை கடைபிடிக்கிறாங்களாம். இது 15வது கிரியாவாகும். இவங்க தன்னோட குலச்சரியாவில் நல்லா ஈடுபட்டு நல்லா முன்னேறின பிறகு மற்றவங்களுக்கும் உபகாரம் செய்யறதுக்கு சாமர்த்தியமாகிடுறாங்க. எல்லா பிராயச்சித்தம் அந்த மாதிரி யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதெல்லாம் செய்யறதுக்கு விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சுட்டுருக்காங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதெல்லாம் அறிஞ்சு எல்லாத்துலேயும் திறமை வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பவ்ய கிரகஸ்தாச்சாரியர் பதவி அடைகிறாங்க இவங்க. அடைஞ்சு கிரகீஷிதா கிரியா அப்படிங்கிற இந்த கிரியாவை கடைபிடிக்கிறாங்க. இது 15வது கிரியா. அடுத்தது 16வது கிரியா பிரசாந்தத்தா கிரியா. பிரசாந்தத்தா கிரியா சாந்தி பிரசாந்தி சாந்தி அமைதி அந்த மாதிரி பிரசாந்தினா பூர்ணமாக அதில் ரொம்ப சாந்தமாக இருக்கிறது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரியாவில் 4 விதத்தில் உபவாசம் முதலிய பாவனைகளை அடைஞ்சு அந்த பவ்யர் அதற்கு சமானமான பிரசாந்தத்தா அப்படிங்கிற கிரியாவை அடைஞ்சதாக மதிக்கப்படுறாராம். அதாவது இவர் தன்னோட உபவாசம் முதலிய பாவனைகளில் வந்து இவர் முன்னேற்றம் அடைஞ்சு நல்லபடியாக முன்னேற்றம் அடைஞ்சதால இவரை பிரசாந்ததான்ற கிரியா அடைஞ்சதாக கருதப்படுறாரு. இது 16வது கிரியா. 17வது கிரியா வந்து கிரகத்தியாக கிரியா. இதுக்கப்புறம் எப்போ இவருக்கு வந்து வீட்டில் வசிப்பதுக்கு விரக்தி வந்துடுது, அப்போ வந்து தகுதி வாய்ந்த தன்னோட புத்திரனுக்கு எப்படி நீதி அடிப்படையில் எல்லாத்தையும் கற்று தந்துட்டு வீட்டை விட்டு விடுறாரு. இதுக்கு கிரகத்தியாகன்னு பேர். இது 17வது கிரியா. அதாவது எல்லா இதுவும் முடிஞ்சு போச்சு, தன்னோட கடமைகள்லாம் முடிச்சுதான் நினைக்கிறாரு. வீட்டில் வசிக்கிறதே அவர் இப்போ வந்து விரக்தியாக நினைக்கிறாரு. அப்போ வந்து தன்னோட பிள்ளைகளில் யார் திறமை வாய்ந்தவங்களோ யார் யோக்கியமானவனோ அவனை கூப்பிட்டு அந்த வீட்டு கடமைகளை எப்படி பண்ணணும், எந்த முறைப்படி பண்ணணும்ன்றது விதிப்படி சொல்லி கொடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. இது கிரகத்தியாக கிரியாவான 17வது கிரியா. அதுக்கடுத்தது தீக்ஷாத்திய கிரியா. அதாவது இவர் வீட்டை விட்டு போயிட்டு தபோவனத்துக்கு போகிறாரு. அப்போ முதல்ல செய்வதற்கு சமானமாக முதல்ல அத்தியாயன சமயத்தில் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒரே ஒரு வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிறாரு. இது வந்து தீக்ஷாத்தியா அப்படின்ற கிரியாவாக மதிக்கப்படுது. முதல்ல வீட்டை விட்டு போகும்போது அவர் எல்லா இதோடு தான் போகிறாரு, அது கிரகத்தியாக கிரியா. அதுக்கப்புறம் தீக்ஷாத்திய கிரியாவில் வந்து திருப்பி முதல்ல அத்தியாயனத்துக்கு போகும்போது எப்படி ஒத்த ஆட வஸ்திரத்தை அணிஞ்சாரோ அது மாதிரி ஒத்த வஸ்திரத்தை அணிகிறாரு. இது வந்து தீக்ஷாத்திய கிரியான்னு பேர். இது 18வது கிரியாவாக இருக்குது. அதுக்கடுத்தது ஜினரூபத்தா கிரியா. இது வந்து கிரகஸ்த வஸ்திரத்தை விட்டு இந்த ஒத்த வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கிறார் இல்லை, அந்த கிரகஸ்த ஆசிரமத்தை குறிக்கிற அந்த ஒத்த வஸ்திரத்தை கூட விட்டுட்டு தகுந்த ஆச்சரணங்களை கடைபிடிக்கிற ஏதாவது ஒரு முனிராஜா கிட்ட போய் முனிமகராஜ கிட்ட போயிட்டு திகம்பர ரூபத்தை ஏற்கிறாராம். விரதம் அவர் அந்த தீட்சையை ஏற்றுக்கிறாரு, திகம்பர தீட்சையை ஏற்றுக்கிறாரு. அப்போ அவருக்கு ஜினரூபத்தா அப்படின்ற பெயருடைய 19வது கிரியா நடக்குது.
ஜின ரூபம் எப்படி இருக்கும், திகம்பர ரூபம், அந்த கிரியாவை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 20வது கிரியா வந்து தீக்ஷா அன்வய கிரியா. இந்த தவிர இந்த தீக்ஷா அன்வய கிரியாவில் வந்து அவர் தீட்சை எடுத்துக்கிறது தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த தீட்சை அன்பய கிரியாவிலேருந்து மீதி எல்லா கிரியாவும் இதில் தீட்சை அன்பய கிரியாவில் 48 கிரியாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவை எல்லாமே கர்ப்ப அன்பய கிரியாவில் எப்படி தீட்சை வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன வருதோ அதே மாதிரி இதுலேயும் அதே தான், அதே மாதிரி தான் விளக்குறாங்க. பயிற்சி அதை மாதிரியே பயிற்சி செய்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் பேதங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா கர்ப்ப அன்பய கிரியாவிலும் தீட்சைக்கு போன பிறகு அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தீட்சை அன்பய கிரியாவிலையும் தீட்சைக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விளக்குறாங்க. அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் இதுக்கும் அதுக்கும் பேதங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீட்சை அன்பய கிரியங்களை யதார்த்த ரூபம் ரூபமாக எந்த பவ்யர் அறிஞ்சி அதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க சுகத்தை அடைகிறாங்க, வெகு சீக்கிரமாக நிர்வாண பதவி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீட்சை அன்பய கிரியா வர்ணனையே பூர்ணம் செஞ்சுருக்காங்க ஆதிபுராணத்தில். இன்றைக்கி என்னென்ன கிரியா இன்றைக்கி 10 கிரியா படித்தோம் இல்லையா? அந்த 10 கிரியா என்னென்ன கிரியா? விரத அவதாரண கிரியா. இந்த என்ன இவங்க அத்தியாயனம் பண்ண போகும்போது ஒத்தார் ஆடை அணிகிறாங்க, அணிகலன்லாம் அணியலை இல்லையா? அதை அந்த நிலையை தியாகம் பண்ணிட்டு திருப்பி அணிகலன்கள்லாம் அணிகிறாங்க. இது வந்து விரத அவதரண கிரியா. அடுத்தது விவாக கிரியா. இவர் வந்து தன்னோட மனைவியும் தூய்மைப்படுத்தி உத்தமமான சிராவிகையை மாற்றுறாங்க. அப்போ அவங்களுக்கு நடக்கிறது விவாக கிரியா. வர்ணலாப கிரியானா ஏற்கனவே வர்ணலாப கிரியா முடிச்சுட்டு பெரிய பெரிய சிராவகர்கள் கிட்ட போயிட்டு தன்னையும் அவங்களுக்கு சமமான சிராவகனை மதித்து வர்ணலாப கிரியா செய்யறதுக்கு அனுமதி கேட்குறாரு. அவங்களும் இவரை ஏற்றுக்கிட்டு அந்த வர்ணலாப கிரியாவை பண்ணி இவரையும் தங்களுக்கு சமமாக ஆக்குறாங்க. இது வர்ணலாப கிரியான்ற 13வது கிரியா. அடுத்தது குலச்சரியா கிரியா. இதில் வந்து எப்படி எப்படிலாம் ஒரு உத்தமமான ஆரிய புருஷன், உத்தமமான புருஷன் எப்படி தன்னோட தினச்சரியைகளை 6 கடமைகளை எப்படி செய்கிறாரோ அதை வந்து தொடர்ந்து ஈடுபாடோடு முயற்சி செஞ்சு அதில் முன்னேற்றம் அடையிறது தான் குலச்சரியா. அடுத்தது கிரகீஷிதா கிரியான்றதில் வந்து இந்த ரொம்ப விசுத்தி அடைஞ்சு இவர் வந்து சமயச் சாரித்திரத்தோட அத்தியாயன ரூபம் அத்தியாயனம் பண்ணி அதில் ரொம்ப சாமர்த்தியமாயிடுறாங்க. அதனால் மற்ற புருஷன்களுக்கும் இவங்க உபகாரம் செய்கிறாங்க. எப்படி அவங்க எதாவது தவறு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கு உரிய அனைத்தையும் இவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பவ்ய கிரகஸ்தாச்சாரியார்ன்ற பதவியை அடைஞ்சு கிரகீஷிதா கிரியாவை கடைபிடிக்கிறாங்க. இது 15வது கிரியா. 16வது பிரசாந்தத கிரியா. அவ்வளோ சாந்தி வந்துடுது இவங்களுக்கு வந்து ரொம்ப சாந்தி வந்துடுது. இந்த மாதிரி கிரியைகள்லாம் பண்ணி உபவாசம் இந்த மாதிரி பாவனைகள் அடைஞ்சு ரொம்ப சாந்தி வந்துடுது. இது 16வது கிரியா. அடுத்தது கிரகத்தியாக கிரியா. எப்போ தன்னோட வீட்டில் இருக்கிறதையே அவர் விரக்தியாக ஃபீல் பண்ணுறா, விரக்தியாக நினைக்கிறாரோ அப்போ தன்னோட தகுதி வாய்ந்த புத்திரனை கூப்பிட்டு அவங்ககிட்ட வீட்டு கடமைகள்லாம் கொடுத்துட்டு அவனுக்கு நீதியோட அடிப்படையில் என்னென்ன எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டு வீட்டை திறந்துடுறாரு. இது கிரகத்தியாகம். அடுத்தது தீட்சாத்திய கிரியா. இது என்ன பண்ணுறாங்கன்னா தபோவனத்துக்கு போயிடுறாங்க. அப்போ முதல்ல செஞ்சாங்க இல்லையா, அத்தியாயன சமயத்தில் போய் ஒத்த வஸ்திரத்தை அணியறதுக்கு விரதம் எடுக்கிறாங்களா, அதை மாதிரி இப்போ ஒத்த வஸ்திரத்தை மட்டும் அணிஞ்சுக்கிறாரு. இது தீட்சாத்திய கிரியான்ற 18வது கிரியா. அடுத்தது இந்த கிரகஸ்த ரூபத்துக்கு சின்னமாக இருக்கிற இந்த ஒத்த ஆடையும் விட்டுடுறாரு. விட்டுட்டு நல்ல ஆச்சரணங்கள்லாம் கடைபிடிக்கிற ஒரு முனிமகராஜன் கிட்ட போயிட்டு இந்த திகம்பர தீட்சையை வாங்கிக்கிறாரு. இதுக்கு வந்து ஜினரூபதா தீட்சன்னு பேர். இது 19வது கிரியா. அதுக்கப்புறம் தீட்சா அன்பய கிரியா. இந்த 20வது கிரியா நடக்குது. தீட்சை ஏற்றுக்கிற தீட்சையை கடைபிடிக்கிறாரு. இந்த கிரியாவுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற எல்லா கிரியாவுமே கர்ப்ப அன்பய கிரியாவில் நம்ம என்னென்ன சொன்னோமோ அதையே தான் இதுலேயும் விளக்குறாங்க, பயிற்சி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் பேதங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதி புராணத்தில் எந்த
பவ்யர் இந்த கிரியாக்களை யதார்த்த ரூபமாக அறிஞ்சு அதை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க சுகத்தை அடையிறாங்க, வெகு சீக்கிரமாக நிர்வாண பதவி அடையிறாங்க அப்படின்னு சொல்லி தீக்ஷா அன்வய கிரியையோட வர்ணனையை பூர்ணம் செஞ்சுருக்காங்க. நாம் இதுக்கப்புறம் கர்த்தர் அன்வய கிரியான்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து 12 கர்த்தர் அன்வய கிரியான்றது 7 இருக்குது. அதுக்கப்புறம் அதிபால சைத்தியம்னு ஒரு 10 அதிகாரம் இருக்குது. இதையெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.